ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th தமிழ்நாடுக்கு ரிசல்ட் வந்தாச்சு, ஆனால் சிபிஎஸ்சிக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அதை தொடர்ந்து 10th சிபிஎஸ்சிக்கு இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குண்டான அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்திருக்குங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து இந்த கொரோனா காரணமாக உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் இன்னும் வரல சிபிஎஸ்சிக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸில், அதாவது உங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து 12th மார்க்கை அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி சொல்லியிருந்தது. அதோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று, அதாவது July 25th உங்களுக்கு அப்டேட் பண்ணிடணும் சிபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு 12th ரிசல்ட்டு கூடிய விரைவில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றமும் July 31st ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 நாட்களுக்குள்ளே உங்களோட ரிசல்ட் வந்துடும். அதை தொடர்ந்து 10th ரிசல்ட் வந்துடும், ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சிபிஎஸ்இ வாரியம் வந்து ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த மதிப்பெண் சான்றிதழ் வந்த பிறகு உங்களுக்கு வந்து எங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த cbse results.nic.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டினா digilocker.gov.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ்லேயோ இல்லைன்னா ஐவிஆர்எஸ்லேயோ நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களோட முடிவுகளை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட இந்த சிபிஎஸ்இ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இல்லைன்னா மதிப்பெண் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கடுத்து டிசி, இது எல்லாமே உங்களுக்கு டிஐஜிஐ லாக்கர் அந்த வெப்சைட்டில் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த எஜுகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சிபிஎஸ்சின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சிபிஎஸ்சி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காலேஜில் யூஜி சேர்றது எல்லாமே 2nd தேதிக்கு மேலே சேர்ந்துக்கலாம், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஜி சேர்க்கை வந்து செப்டம்பருக்குள்ளே முடிச்சுக்கணும், அக்டோபரில் உங்களுக்கு வந்து நியூவாஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும், அக்டோபரில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கை திருப்தி இல்லாத மாணவர்கள் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் எழுதலாம். ரீ எக்ஸாமுமே உங்களுக்கு எப்போ வரும், எந்த தேதியில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி வாரியம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது உங்களுக்கு 2 நாட்களில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரத்துக்கு அதிகபட்ச சான்ஸுகள் இருக்குது. ஸோ பி ரெடி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுவுமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.